மரணமில்லாத மனிதர்களை உருவாக்குவது சாத்தியமா? இந்த கேள்விதான் இந்த படத்தோட ஆணிவேர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த படத்தோட பேரு ரியலைவ். 2016ல ரிலீஸ் ஆன படம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல படத்தோட கதை களம் நடக்கிற காலகட்டம் 1980கள். சரியா சொல்லணும்னா 1982ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறத காட்டுறாங்க. அதான் நம்ம படத்தோட ஹீரோ. பொதுவா ஒரு மனுஷன் ஒரு தடவை தான் பிறக்கிறது அப்படிங்கிறது வழக்கம். ஆனா நம்ம ஹீரோ ரெண்டாவது முறை பிறக்க போறான். அதுவும் அவன் பிறந்து சுமார் 102 வருஷம் கழிச்சு இப்ப ரெண்டாவதா பிறக்க போறான். அது ஏன் எப்படிங்கறத போக போக நாம தெரிஞ்சுப்போம். இப்போ 1982ல இருந்து கதை 102 வருஷத்துக்கு அப்புறமா 2084 வருஷத்துக்கு போகுது. அந்த வருஷத்துல ரொம்ப அட்வான்ஸ்டா சயின்ஸ்ல ரொம்ப அட்வான்ஸா இருக்கக்கூடிய ஒரு பெரிய லேப காட்டுறாங்க. அங்க எலிசபெத்னு ஒரு நர்ஸ காட்டுறாங்க. அவ இந்த லேப்ல வேலைக்கு சேர்ந்த அந்த சந்தோஷத்துல குஷியா வந்துகிட்டு இருக்கா. வந்ததுமே விக்டர்னு ஒரு டாக்டராவை மீட் பண்ணி ஆகணும். அவன் யாருன்னா மனித உடலையே மறு உருவாக்கம், அதாவது ரீஜெனரேட் பண்ணக்கூடிய ஜீனியஸ். அவனை மீட் பண்ண போறது இந்த எலிசபெத்ங்கிற நர்ஸுக்கு ரொம்பவே சந்தோஷம். அவளை இன்னொருத்தி வழிநடத்தி உள்ள அழைச்சிட்டு போகும்போது விக்டரோட ஹாலோகிராம் எலிசபெத்தை வரவேற்குது. மேற்கொண்டு ஒரு ரூமுக்குள்ள நுழையும் போது எலிசபெத் கூட வந்த லேடி அவகிட்ட இங்க நடக்கிற விஷயத்தை பத்தி, பாக்குற கேள்வி பெற விஷயத்தை பத்தி எல்லாம் வெளியில யார் கூடவும் சாதாரணமா கூட பேசக்கூடாது, டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, இது இந்த கம்பெனியோட ரூல்ஸ், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் பாத்துக்கோ அப்படின்னு எச்சரிக்கை பண்றாங்க. எலிசபெத்தும் சரின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் நேரடியா விக்டரை எலிசபெத் மீட் பண்ணதும் அவன் இன்னும் 4 வருஷத்துல நம்ம ஹீரோவை உயிர்ப்பிக்க போறதாகவும் அவனோட உடல் உறுப்புகளை எல்லாம் சரியான முறையில டிசைன் பண்ணி நல்ல விதத்துல அவனை எழுப்ப போறோம் அப்படின்னு சொன்னதும் கூட இருக்கிற இன்னொரு வெள்ளதாடி டாக்டர் அப்படி அவனை உயிர்ப்பிச்சதும் 2 மாசத்துக்கு அவன் கோமால இருப்பான். அதுக்கு பிறகு அவனுக்கு நீ ஒரு நல்ல நர்ஸா மட்டும் இல்லாம ஒரு பார்ட்னரா இருந்து அவனுக்கு வேண்டியது எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்றாப்ல. அதுக்கும் இந்த எலிசபெத் ஓகேன்னு தான் சொல்றா. அங்க நம்ம ஹீரோக்கு தேவையான மசில்ஸ் எல்லாம் புசு புசுன்னு இருக்கும்ல சதைகள், அதை கூட உருவாக்குறாங்க. எலிசபெத் எல்லாத்தையும் ஆன்னு பாத்துக்கிட்டு நிக்கிறா. விக்டர் கிட்ட நாம உயிர்ப்பிக்க போறவனோட பேரு என்னன்னு கேட்க அவனும் மார்க் அப்படின்னு சொல்றாரு. கட் பண்ணா நம்ம ஹீரோவோட சைல்டுஹுட்ட காட்டுறாங்க. நல்லா துருதுருன்னு விளையாடிக்கிட்டு இருக்கான். அப்பா அம்மா கிட்ட ரொம்ப நெருக்கமாகவும் பாசமாகவும் இருக்கிறான். அப்புறம் 2015வது வருஷத்துல ஹீரோ கொஞ்சம் வளர்ந்த ஒரு பெரிய பையனா காட்டுறாங்க. நல்ல வசதியா இருக்கிறான், சொந்தமா ஆடி கார் வச்சிருக்கான். ஆனா முகத்துல சந்தோஷம் இல்ல, ஏதோ ஒரு பெரிய சோகம் தெரியுது. அவன் சோகமான முகத்தையும் பக்கத்திலேயே அவனோட மெடிக்கல் ரிப்போர்ட்டையும் காட்டுறாங்க. டாக்டர் அவனோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அவனோட தொண்டையில கேன்சர் கட்டி இருக்கணும், ஆபரேஷன் பண்ணி குணப்படுத்தக்கூடிய அந்த ஸ்டேஜ் எல்லாத்தையுமே தாண்டியாச்சுன்னு, மேற்கொண்டு அந்த கேன்சர் பரவுறத தடுக்க மட்டும் தான் முடியும்னு டாக்டர் எடுத்து சொல்லுகிறார். தடுக்க மட்டும் தான் முடியும், ஆனா முழுவதுமாக குணப்படுத்த முடியாது. பரவுறத எக்ஸ்ட்ரா பரவுறத தடுக்க முடியும், ஆனா ஆல்ரெடி பரவி இருக்கிற ஏரியா அஃபெக்டட் ஏரியா அப்படியே தான் இருக்கும், முழுவதுமாக குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ அப்படியா, சரி இன்னும் எனக்கு எவ்வளவு டைம் இருக்கு, எவ்வளவு காலம் நான் இன்னும் உசுரோடு இருப்பேன் அப்படின்னு டாக்டர் கிட்ட விசாரிச்சா இன்னும் 1 வருஷம் தான் இந்த பய உசுரோட இருப்பானா. ஹீரோவோ எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்ல, அப்புறம் ஏன் எனக்கு இந்த மாதிரி நோய் வந்துருச்சு, எனக்கு மட்டும் ஏன் டாக்டர் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு கேட்க டாக்டர் கிட்ட எந்த பதிலும் இல்ல. இருந்தாலும் அவரு இது கேன்சர் பா, நீ உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சேன்னா சீக்கிரமே மருந்து மாத்திரை எல்லாம் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டேன்னா அந்த மெடிசன்ஸ் எல்லாம் உடம்புக்குள்ள போய் உன்னை இன்னும் கொஞ்ச நாளைக்கு எக்ஸ்ட்ராவா வாழ வைக்கும், அவ்வளவுதான் என்னால முடியும்னு டாக்டர் கையை வச்சிட்டாரு. ஹீரோவோ சரி நான் அதை பத்தி யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பியாச்சு. அங்க இருந்து போனவன் கொஞ்ச நேரம் கார்லயே சோகமா உட்காந்துட்டு இருக்கான். அடுத்த நாள் அவன் ஆபீஸ்ல செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாத்தையும் மத்தவங்களுக்கு அசைன் பண்ணிட்டு அவனோட கிளைண்ட்ஸ் கிட்டவும் இவன் இல்லைனாலும் வேலை சரியா நடக்கும்னு உத்தரவாதம் கொடுக்கறான். அப்புறம் இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே முடிக்கணும்னு தாங்கிட்ட வேலை பார்க்கிற எல்லா பேருக்கும் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிவிட்டு தன்னோட இடத்துல தனக்கு பதிலா ஒரு சரியான ஆளை உட்கார வைக்கிறான். அப்புறம் இந்த பிசினஸையே வேற ஒருத்தர்கிட்ட, அந்த தகுதியான ஆள்கிட்ட ஒப்படைச்சிட்டு இவனோட ஷேர்ஸ் எல்லாத்தையும் வித்துட்டு பிசினஸ் சம்பந்தமா இவன் முடிக்க வேண்டிய கடமைகளை அத்தனையும் முடிச்சுட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டவும் அம்மா கிட்டவும் தான் கூடிய சீக்கிரம் சாக போற அந்த கேன்சர் மேட்டரை பத்தி எடுத்து சொல்றான். எல்லாரும் நம்ம ஹீரோக்காக ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ உயிர் எழுதி அவனோட சொத்தை விக்கிறான். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவன் ரோட்ல காரை நிறுத்தி விட்டு சோகமா அப்படியே நின்னுகிட்டு இருக்க அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு பேரு நயோமி, அவனை மீட் பண்ணி ஆறுதல் சொல்லி சமாதானப்படுத்துறான். என்னதான் ஹீரோவுக்கு ஆறுதலா இருந்தாலும் அடுத்த நாள் நம்ம நயோமி ஹீரோவை நினைச்சு கார்ல தனியா உட்கார்ந்து அழுதுட்டு அப்புறம் கண்ணை தொடச்சு விட்டு ஹீரோவை போய் மீட் பண்றா. நயோமி கிட்ட கூட இங்க பாரு, கூடிய சீக்கிரம் நான் சாக போறேன், எனக்கு கேன்சர் வந்துருச்சு, உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தவ இருக்கான்ல, பேசாம அவன் கூட போய் நீயே நிம்மதியா வாழுதாயி அப்படின்னு தான் காதலிக்கிற இந்த பொண்ணையே கொஞ்சம் தள்ளி வைக்க பாக்குறான். ஆனா அந்த பொண்ணோ இவன் கூட தான் கடைசி வரை இருப்பேன்னோ இவனைத்தான் லவ் பண்றதாகவும் அடிச்சு சொல்லுது. அன்னைக்கு சாயந்தரம் நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கான். கூடவே நம்ம நயோமியும் இருக்கிறா. அப்ப நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தன்னோட உடலை கிரையோஜெனிக் முறையில உயிரோட்டத்தோட அப்படியே பதப்படுத்தி வச்சா எதிர்காலத்துல இந்த கேன்சர் வியாதிக்கு மருந்து கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா, அந்த காலகட்டத்துல பதப்படுத்தி வச்சிருக்கிற உயிரோட்டம் இருக்கிற என் உடலை வெளியில எடுங்க, கேன்சருக்கான அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்து என்ன காப்பாத்துங்க, இதையெல்லாம் நான் செய்ய போறேன்னு சொல்றான். இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏதோ பைபிள்ல விளையாடுறான் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம ஹீரோவோ நெட்ல இருந்து இது சாத்தியம்னு அதற்கான ப்ரூஃபை காட்டி இதை நான் செய்ய போறதாகவும் சொல்றான். நயோமியோ இன்னும் சில ஃப்ரெண்ட்ஸுகளோ இவன் சொல்றத ஒத்துக்காம இருக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ எப்படியோ பேசி கன்வின்ஸ் பண்ணி நயோமியையும் அந்த ஒத்துக்காத சில ஃப்ரெண்ட்ஸையும் இவனோட முடிவுக்கு சரின்னு சொல்ல வைக்கிறான். சரி அடுத்த என்ன ஃப்ரெண்டுக்காரங்க விசாரிக்க இந்த கிரையோஜெனிக் முறையில இவனோட உடம்ப படுத்தணும்னா முதல்ல இவன் செத்துட்டதா லீகலா டிக்ளேர் பண்ணணும்ங்கறதால எஸ் டெட் பாடியை மட்டும் தான் இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி வைக்கணும்னு அந்த காலகட்டத்துல சட்டம் இருக்கு, அந்த நாட்டுல சட்டம் இருக்கு. சோ இவன் முதல்ல சாகணும். இவன் செத்துட்டதா லீகலா டிக்ளேர் பண்ணணும்ங்கறதால ஹீரோ அந்த கிரையோஜெனிக் processக்காக இவனுக்கு விதிக்கப்பட்ட அந்த நாளுக்கு முன்னாடியே இவன் சாகணும்னு முன்னாடியே செத்து ரெடியாக போறதாகவும் அதுக்கு இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் இவன் கூடவே இருக்கணும்னு சொல்றான். அத கேட்டது ரெண்டு பேரும் ஷம சாக்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ கேன்சருக்கு ட்ரீட்மென்ட் எடுத்துக்க போறது இல்ல, எப்படி ட்ரீட்மென்ட் கேன்சருக்கு எடுக்க போறது இல்லன்னு முடிவு பண்ணிருக்கானா. கேன்சர் ட்ரீட்மென்ட் எல்லாம் எடுத்தா முடியெல்லாம் அப்படியே ஒரு மாதிரியா கொட்ட ஆரம்பிக்கும், உடம்பெல்லாம் சோர்ந்து போகும், என் உடம்ப நானு சேவ் பண்ணி வச்சுக்கணும், ட்ரீட்மென்ட் எடுத்தா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, அதனால நான் பண்ண போறது இல்லன்னு சொல்லிட்டேன். இப்போ அந்த பிளாஷ்பேக் கட் ஆகி மறுபடியும் 2084 வருஷம் நம்ம ஹீரோ அவன் எதிர்பார்த்த மாதிரியே அவனோட உடலை உயிரோட்டத்தோட பதப்படுத்தி வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த ஐடியா இப்போ வேலை செஞ்சிருச்சு. நம்ம ஹீரோ கண்ண முழிக்கிறான். நம்ம ஹீரோவை மறுபிறவி எடுக்கவே வச்சுட்டானுங்க, அதுவும் 69 வருஷம் கழிச்சு. நம்ம ஹீரோ மெல்லமா கண்ண திறக்க அவனுக்கு எதிரில நிறைய பேர் ரொம்ப ஜாலியா இவனை வரவேற்கிறாங்க. ஒரு டீமே இவனை உயிர்ப்பிச்சதை நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. விக்டரும் ரொம்ப சந்தோஷமா ஹீரோவை வெல்கம் பண்ண நம்ம ஹீரோக்கு திடீர்னு இதய துடிப்பு பயங்கரமா அதிகமாகுது. எலிசபெத் தான் பக்கத்திலே நின்று ஹீரோவை ஒண்ணு இல்ல அப்படின்னு அமைதிப்படுத்துறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோவோட முகத்தை கண்ணாடியில அவனுக்கே காட்டுறாங்க. 69 வருஷத்துக்கு முன்ன இவன் இந்த பதப்படுத்தக்கூடிய இந்த ஐடியாக்காக கேன்சர் ட்ரீட்மெண்ட்டையே வேண்டான்னு சொல்லி அதுவும் சட்டத்துல இருந்த அந்த ஒரு காரணத்துக்காக ஒரு நொடி இதயத்தை ஒழிப்பையே நிப்பாட்டி லீகலா செத்த மாதிரி காமிச்சு சர்டிபிகேட் வாங்கினதுக்கு அப்புறம் மறுபடியும் அவனை உயிர்ப்பிச்சு அந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி பண்ணி அவனை மறுபடியும் உசுரோட கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் இந்த பதப்படுத்துற டெக்னிக் உள்ள கொண்டு போய் வச்சிருப்பாங்க. இப்படி இவன் எவ்வளவோ ரிஸ்க் எடுத்தா இல்லையா, அந்த ரிஸ்கோட பலனை தான் இப்ப அவன் அனுபவிக்கிறான். 69 வருஷத்துக்கு முன்ன எப்படி இருந்தானோ கிட்டத்தட்ட அப்படியே அதே மாதிரியே இருக்கிறான். ஆனா முகத்துல புருவத்தை தவிர வேற முடியே இல்ல. அத பார்த்து நம்ம ஹீரோ முடோட்டான மாதிரி இருக்கிறத பார்த்த டாக்டர் சீக்கிரமே அவனுக்கு முடிமலச்சிரும்னு ஆறுதல் சொல்றாரு. வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு டாக்டர் விசாரிச்சா நம்ம ஹீரோவால யார் தொடர்றதையும் உணர முடியலன்னு உடம்பு முழுக்க வலி தெரியுதுன்னு சொல்றான். டாக்டர்ஸ் எல்லாம் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, சீக்கிரம் சரியாயிடும்னு ஆறுதல் சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட பழசெல்லாம் ஞாபகம் இருக்கா, அவன் இத்தனை வருஷம் பதப்படுத்தப்பட்ட இந்த நிலையில இருந்த அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்க நம்ம ஹீரோ பழசெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குன்னு இத்தனை வருஷம் அவன் பயத்தை மட்டுமே உணர்ந்ததாகவும் திடீர்னு பார்த்தா கண்ணை முழிச்சவங்க முன்னாடி நான் நிக்கிறேன்னு சொல்றான். மேற்கொண்டு நம்ம ஹீரோவை பேச வேணாம்னு சொல்லி ரெஸ்ட் எடுக்க சொல்லிடுறாங்க சுத்தி இருந்த கூட்டம். அதுக்கப்புறம் நம்ம மார்க் இங்க பாரு தம்பி, உன்னோட ஐடியா கரெக்டா தான் இருந்தது, ஆனா உன் உடல் உறுப்புகளை அப்படியே பதப்படுத்தப்பட்ட அந்த நிலைமையில வச்சு அதே உறுப்புகளை வச்சே நான் உங்களை இப்போ உயிர் தள்ள வைக்கல. ஆக்சுவலா உன்னோட உடல் உறுப்புகள்ல இருந்து ஒரு 20% மட்டும் தான் எங்களுக்கு உன்னை மறுபடியும் இப்படி உயிர் தள்ள வைக்க தேவைப்பட்டுச்சு. மீதி 80% உடல் உறுப்புகள்ல மீதி இருக்கக்கூடிய 80% உடல் உறுப்புகள் எல்லாம் செயற்கையா லேப்ல உருவாக்கப்பட்ட உறுப்புகள் தான் அப்படின்னு காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோவோட தொப்புள் பகுதியில இருந்து ஒரு தொப்புள் கொடி மாதிரி ஒரு வடிவம் மெஷினோட இணைக்கப்பட்டிருக்கு. அந்த மெஷின் தான் நம்ம ஹீரோவோட லைஃப் சப்போர்ட்டிங் மெஷினாக இருக்கு. நம்ம ஹீரோவை சாதாரணமா நடக்க வைக்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. கிட்டத்தட்ட நம்ம ஹீரோ ஒரு பிறந்த குழந்தை மாதிரி தான் அப்படிங்கிறதுனால நடக்கிறது முதற்கொண்டு அவன் இப்பதான் புதுசா கத்துக்கிற மாதிரி நடக்கிறான். அவரோட உடம்புக்கு இது புதுசுதானே. அங்க இருக்கிறவங்க எல்லாம் அவனை என்கரேஜ் பண்ணி நடத்தியே கடல் காட்சியை பார்க்கக்கூடிய ஒரு அருமையான ரூமுக்கு அழைச்சிட்டு போறாங்க. எலிசபெத் தான் இவனை ரொம்ப அக்கறையா பக்கத்துல இருந்தே பாத்துக்கிறான். அடுத்த நாள் அவனுக்கு விரல் அசைவுக்கான பயிற்சி கொடுக்கும் போது கூடவே ரெண்டு டாக்டரும் எலிசபெத்தும் இருக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ நாட்டு நடப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்க நீ எதை பத்தி தெரிஞ்சுக்கிறோம்னு விக்டர் கேட்கிறாப்ல. உடனே நம்ம ஹீரோ இல்ல நான் இருந்தபோது மார்ஸ் கிரகத்துக்கு அப்பப்போ செயற்கைக்கோள் அனுப்பி நாசா விஞ்ஞானிகள் மார்ஸ்ல குடியேற முடியுமா, மனிதர்களை வாழ வைக்க முடியுமான்னு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ 60-70 வருஷம் தாண்டிடுச்சு. மார்ஸ்ல இப்போ மனிதர்கள் போய் தங்குறார்களா, தங்கக்கூடிய அந்த சூழல் மார்ஸ் கிரகத்துல இருக்குதா அப்படின்னு விசாரிக்கிறாப்ல. அதை கேட்டது எல்லா பேரும் கெக்கபக்கன்னு சிரிக்கிறானுங்க. விக்டர் மட்டும் எதுவும் பெருசா மாறிடல, நிறைய கட்டடங்கள் வந்திருக்கு, நிறைய பில்டிங்ஸ் கட்டி வச்சிருக்கானுங்க, அப்புறம் ஏற்கனவே இருந்த அந்த டெக்னாலஜி அப்கிரேடு கொஞ்சம் ஆயிருக்கு அவ்வளவுதான். ஆனா ஐடி டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி துறையில மட்டும் எக்கச்சக்கமான மாற்றம் வந்துருச்சுன்னு சொல்லி அதுலயும் ரொம்ப புதுசா கண்டுபிடிக்கப்பட்ட மைண்ட் ரைட்டர் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. அது மூலமா மனிதர்களோட எண்ணங்களை அப்படியே வீடியோ மாதிரி ரெக்கார்ட் பண்ண முடியுமா, அதுவும் மொபைல் மாதிரி எல்லா இடத்துலயும் இப்போ இந்த டிவைஸை பயன்படுத்துறாங்களா. இந்த டிவைஸை நம்ம ஹீரோ யூஸ் பண்ணானா அவனோட எண்ண ஓட்டங்களை அப்படியே துல்லியமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் நம்ம ஹீரோவை பத்தியும் இந்த ஆராய்ச்சிக்கு பணம் போட்டவங்க அப்புறம் வெளியில மீடியா இருக்கு இவங்க அத்தனை பேருமே நம்ம ஹீரோவை பத்தி தெரிஞ்சுக்க முடியும்னு சொன்னதும் ஹீரோ இல்ல வேண்டாம்னு சொல்லி தயங்குறான். விக்டர் தான் ஹீரோ கிட்ட நீ மறுபடியும் உயிர் தெளணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க. அவங்களுக்கு நீ செய்யற அந்த நன்றி கடனை உன்னை பத்தி அவங்களுக்கு நீ சொல்றதுதான், உன்னை பத்தி அவங்க தெரிஞ்சுக்கிறது தான் அப்படின்னு ஒரு அட்வைஸ் போட ஹீரோவும் சரின்னு சொல்ல அந்த டிவைஸை ஹீரோவுக்கு மாட்டி வராங்க. ஹீரோவுக்கு அதை மாட்டிக்கிட்டதும் அவனோட எல்லா நினைவுகளும் ஒரு ஃபிளாஷ் மாதிரி அவனுக்கு வந்துட்டு போகுது. ஹீரோவால முதல்ல அதை சரியா கட்டுப்படுத்தி யூஸ் பண்ண தெரியல. சோ அந்த டிவைஸ் எடுத்துட்டு நம்ம விக்டர் ஹீரோ கிட்ட முதல் முறை பயன்படுத்தும் போது இப்படிதான் கஷ்டமாக இருக்கும், நீ மட்டும் சரியா போக்கஸ் பண்ணி கான்சென்ட்ரேஷனோட யூஸ் பண்ணா ஒரு சினிமா படம் பாக்குற மாதிரி இருக்கும்னு சொன்னதும் நம்ம ஹீரோ தனியாவே அந்த டிவைஸை யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கறான். இவன் அந்த டிவைஸை மாட்டினதும் எதிரில் உள்ள ஒரு பெரிய ஸ்கிரீன்ல அவனோட நினைவுகள் அப்படியே படம் மாதிரி ஓடுது. ஹீரோ ஒவ்வொரு முறையும் அதை யூஸ் பண்ணும்போது முன்ன விட ரொம்ப பெட்டராவே நினைவுகளை ரொம்ப அழகா கோர்வையா கொண்டு வந்துறான். இந்த நினைவுகள் எல்லாம் ஒரு சின்ன மைக்ரோ சிப்ல அப்படியே சேவ் ஆகிட்டே இருக்கு. அடுத்த நாள் எலிசபெத் ஹீரோவை ரொம்ப நல்லா பாத்துக்கிறா. ஹீரோ அவளை பார்த்து அவளோட அழகை பார்த்து புகழ்ந்து பேசுறா. எலிசபெத் ரொம்ப கேஷுவலா இந்த காலத்துல எல்லாம் தனக்கு பிறக்க வேண்டிய அந்த குழந்தை எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பெத்தவங்களே தான் குழந்தைக்கு இன்னென்ன கேரக்டர் இருக்கணும் அப்படிங்கறத அப்படியே ஸ்கிரீன்ல டெக்னாலஜி மூலமா தேர்ந்தெடுக்க முடியுமா. என் குழந்தை பலவலா கொலகொலன்னு நிறைய பேசக்கூடாது, ஐக்யூ லெவல் இவ்வளவுக்கு மேல இருக்கணும், செவப்பா இருக்கணும், ஒல்லியா இருக்கணும், இவ்வளவு கிலோக்கு எனக்கு குழந்தை பிறக்கணும்னு எல்லாத்தையுமே நீங்க அப்படியே செட் பண்ணீங்கன்னா நீங்க செட் பண்ண மாதிரியே உங்களுக்கு குழந்தை பிறக்குமா, அந்த லெவலுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. அதனாலதான் நான் உட்பட இந்த காலத்துல இருக்கிற எல்லா பேருமே கிட்டத்தட்ட எல்லா பேருமே அழகா இருப்பாங்க அப்படின்னு எடுத்து சொல்றேன். அசிங்கமான மனிதர்களை உடைய தலைமுறை கடைசி தலைமுறையே உங்க தலைமுறை தான் நம்ம எலிசபெத் சொல்றேன். நம்ம ஹீரோ அவளோட வயசு நினைக்க எலிசபெத் 46 வயசாச்சுன்னு சொன்னதும் ஹீரோக்கு ஷாக்கு. எது 46 வயசா? டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, மருத்துவம் வளர்ந்துருச்சு, அதை பயன்படுத்தி இளமை காலத்தை நீட்டிக்கிற அந்த மேட்டரையும் மனுஷ பயல்பலையே கண்டுபிடிச்சிட்டானுங்க, பயன்படுத்துறாங்கிறத இவளோட வயசு மூலமாவே நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். அப்புறம் நம்ம எலிசபெத் கிட்டே ஹீரோ ஆமா உனக்கு பாய் ஃப்ரெண்ட் கீ ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்க அதுக்கு நம்ம எலிசபெத் அட போப்பா உங்க காலத்துல இருந்த மாதிரி இந்த லவ் இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் இப்ப இல்ல, எல்லாமே மாறி போயிடுச்சு. ரொமான்டிக்கான காவிய காதல் எல்லாம் இப்ப சுத்தமாக இல்ல, வெறுமனே செக்சுவல் பார்ட்னர்ஸ் மட்டும் தான் எங்களுக்கு இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு ஹீரோ கிட்ட ஓபனாவே இங்க பாருமா எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு, நீ தேறி வந்த பிறகு உனக்கு ஓகேனா நாம கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கலாம்னு நம்ம ஹீரோ கிட்டேயே வச்சனதும் இவன் அப்படியே வாயடிச்சு போய் எனக்கும் ஓகே தான், உடம்பு கொஞ்சம் தேறி வரட்டும்னுன்றான். எஸ், இவங்க வாழ்ற இந்த காலகட்டத்துல காதல்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. பிடிச்சிருந்தா டேட்டிங் போறாங்க, என்ஜாய் பண்றாங்க, அப்படிதான் இவங்களோட லைஃப் ஸ்டைல். அன்னைக்கு ராத்திரி நம்ம ஹீரோ அவன் உடம்புல இருந்து தொப்புள் கொடி மாதிரி இருக்கிற அந்த ஐட்டத்தை கலட்டி வச்சுட்டு கஷ்டப்பட்டு நடந்து போய் கண்ணாடியா பாக்குறான். நம்ம நார்மலா இளமையா தெரியறான். அப்ப திடீர்னு அவனுக்கு ஒரு தலைவலி வருதுங்க, ஓவர் ஆகுது, தாங்க முடியாம கீழே குனிஞ்சிட்டு மறுபடியும் கண்ணாடியா பாக்க அடுத்த கணம் ஷாக் ஆகி போறான். ரொம்பவே வயசான கிழவை மாதிரி தெரியுது. அதிர்ச்சியில அப்படியே தடுக்கி கீழே விழுந்துறான். திடீர்னு அவனோட உடம்பு ரொம்ப சீரியஸ் ஆகிட தத்தி தவந்து போய் அந்த தொப்புள் கொடி மிஷினை இவன் தொப்புள்ள எப்படியோ மறுபடியும் கனெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நார்மலாகி அவனோட கண்டிஷன் சீராகுது. இந்த கூத்து நடந்துட்டு இருக்கும் போது மெஷின்ல எமர்ஜென்சி அலாரம் அடிக்கும். அதை பார்த்துட்டு எலிசபெத் அங்க வந்து நம்ம ஹீரோவை காப்பாற்ற முயற்சி பண்றான். கட் பண்ணா விக்டரும் வெள்ளதாரி டாக்டரும் ஹீரோவுக்கு மெமரி லாஸ் நினைவுகள் அழிய ஆரம்பிச்சதாகவும் இந்த நினைவுகள் அழிவதை இந்த மெமரி லாஸை எங்களால தடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அதே சமயம் இவங்க கிட்ட தான் மைண்ட் ரைட்டர் டிவைஸ் இருக்குல்ல, மனசுல நினைக்கிறத அப்படியே ஒரு டிவைஸ்ல சேவ் பண்ணி முடிக்க முடியும் இல்லையா, ஒரு படம் மாதிரி சேவ் பண்ணி வைக்க முடியும் இல்லையா. சோ தினமும் அந்த டிவைஸை யூஸ் பண்ணி நடக்கிற எல்லாத்தையுமே அப்படியே சேவ் பண்ணி பேக்கப் மாதிரி அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கணும். எப்பெல்லாம் பழசு மறந்து போகுதோ அப்பெல்லாம் இவன் இந்த ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஐட்டங்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு பார்த்துட்டு ஓரளவு சமாளிச்சிட முடியும் அப்படின்னு அவங்க அட்வைஸ் பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ விக்டர் கிட்ட கொஞ்சம் தனியா பேசணுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எல்லாரையும் வெளியே போக சொல்லிவிட்டு இனிமே எனக்கு என்ன ஆகும், என்னால தனியாக ஆரோக்கியமா செயல்பட முடியுமா அப்படின்னு கேட்கிறான். விக்டர் ரொம்ப ஓப்பனா உன்னால நார்மலான ஒரு டீனேஜர் மாதிரி துருதுருன்னு இருக்க முடியாது, மிஷின்களோட உதவி உனக்கு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும், இருந்தாலும் மிஷின்ல இருந்து கொஞ்ச நேரம் நீயே தள்ளி இருக்கலாம், மிஷினை பயன்படுத்தாம கொஞ்ச நேரம் நீ எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கலாம். ஆனா பிரச்சனை ஆரம்பிச்சதும் நீ குடுகுடுன்னு ஓடியாந்து இந்த மிஷினோட நீ மறுபடியும் கனெக்ட் ஆயிக்கணும், ரொம்ப நேரம் வெளியிலேயே இருந்தேன்னா அப்புறம் பிரச்சனை பெருசா போயிடும் பாத்துக்க அப்படின்னு எச்சரிக்கை பண்ற. தம்பி நீ எங்களோட இந்த சயின்ஸ் துறையோட மிகப்பெரிய மைல்கல்யா, ஒரு பெரிய சகாப்தம், நீ உன்னை பொத்தி பொத்தி பாதுகாக்க வேண்டியது எங்க பொறுப்புன்னு வேற சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோவோ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ ஆசைப்பட்டேங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அதை வெளிக்காட்டாம அங்கிருந்து எலிசபெத் கூட அப்படியே கிளம்பிடுறான். இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே ஓடுது. நம்ம ஹீரோக்கு இப்ப தலைமுடி எல்லாம் முளைச்சு பார்க்கவே ரொம்ப ஹேண்ட்ஸம் ஆயிட்டா, அழகாயிட்டா, சைக்கிளிங் பண்ற அளவுக்கு தேறிட்டான். அந்த நேரம் எலிசபெத் அவனோட கண்ணை இவளோட கைகளால் அப்படியே மூட ஹீரோவுக்கு சர்ப்ரைஸ் தர விதமா இவன் மறுபடியும் உயிர்த்தெழுந்து இது 100வது நாளா. அதனாலதான் விக்டரும் மத்த எல்லாரும் சேர்ந்து நம்ம ஹீரோக்காக கேக் வெட்டி கொண்டாடுறாங்க. கேக் வெட்டது மட்டும் இல்லாம ஹீரோவுக்கு அவன் சம்பந்தப்பட்ட அந்த பழைய பொருட்களை ஒரு பெட்டியில போட்டு கிஃப்டா கொடுக்க அதை பார்த்ததும் அவனோட மலரும் நினைவுகள் எல்லாம் கொஞ்சம் எமோஷனலா ஆகுது, ஃபீல் பண்றேன். அதுலயும் இவனை இன்னும் எமோஷன் ஆக்குற மாதிரி அவனோட காதலி நயோமி எழுதின அந்த லெட்டர் இருக்கு. அதுவும் 2033 வருஷம் எழுதின லெட்டர். அதை பார்த்ததுமே நம்ம ஹீரோக்கு அவளை மொத மீட் பண்ணதுல இருந்து அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணது, கடைசியா இவனுக்கு கேன்சர்னு தெரிஞ்சதுமே இவன் கூட துணையா இருந்தது வரைக்கும் ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த கிரையோஜெனிக் முறையில இந்த மெத்தட பயன்படுத்தணும் அப்படின்னா இவன் ஒரு செகண்ட் சாகணும், தற்கொலை பண்ணிக்கிட்டானா உடலை பதப்படுத்த முடியுங்கிற அந்த ஒரு சூழல்ல தான் உசுர விட தயாரா இருக்கிறதா இவன் முடிவெடுத்தான் இல்லையா. அப்ப கூட நம்ம ஹீரோக்கு உறுதுணையா இருந்தது இவதான். அதையெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அந்த லெட்டரை படிக்க பாக்குறான். ஆனா அவனால சரியா அந்த லெட்டரை படிக்க முடியல, பார்வை அப்படியே மங்குன மாதிரி இருக்கு. சோ எலிசபெத் அந்த லெட்டரை ஹீரோவுக்காக படிச்சு காட்டுறான். அந்த லெட்டர்ல ஹீரோவோட காதலி நயோமி ஹீரோ போலவே தன்னை தானே ஃப்ரீஸ் பண்ணிட்டு இப்படி நம்ம ஹீரோ மாதிரியே நானும் என் உடலை இப்படியே பதப்படுத்தி வைக்க போறேன், நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு தேவையில்லை, எதிர்காலத்துல நீ எந்திரிக்கும் போது உன் கூடயே சேர்ந்து என்னையும் உயிர்த்தளவை, நாம ரெண்டு பேரும் அந்த காலகட்டத்திலேயாவது சந்தோஷமா ஒண்ணா சேர்ந்து வரலாம் அப்படினு போட்டுருக்கு. இத படிச்சது நம்ம ஹீரோவுக்கு அவன் தனியா இல்ல, அவனுக்கு அவனோட அந்த பழைய காதலியோட துணை இருக்குங்கற அந்த தைரியம் ஒரு புது புத்துணர்ச்சியை கொடுக்குது. நான் உடனே அவளை பார்க்கணும், அவளோட உடலையாவது பார்க்கணும் அப்படினு இவங்க கேக்க அவளோட உடலை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த இடத்துக்கு கூட்டி போய் காட்டுறாங்க. அந்த இடத்துல அவளோட உடலை மட்டும் இல்ல, இதே மாதிரி எக்கச்சக்க மனிதர்களோட உடலை பதப்படுத்தி வச்சிருக்கிறத காட்டுறாங்க. விக்டர் ஹீரோவை நயோமியோட உடல் இருக்கிற அந்த டேங்க் பக்கத்துல கொண்டு போயிட்டு இவனை உயிர்ப்பிச்ச மாதிரியே நயோமியை உயிர்ப்பிக்கிறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல, ஃபெயிலியர் ஆறது கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா நிச்சயம் எங்களால முடிஞ்ச அளவுக்கு உன் காதலிய உன் கூட சேர்த்து வைக்க முயற்சி பண்றோம் அப்படி இப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோ தான் காதலியோட எடுத்த அந்த பழைய போட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டே நயோமி இவன் கூட சண்டை போட்டதையும் அந்த சண்டையில காதல் இருந்ததையும் நினைச்சு பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்றான். சண்டையில கூட காதல் இருந்தது அதை நினைச்சு ஃபீல் பண்றான். என்ன நினைச்சான் தெரியல, நம்ம எலிசபெத் கிட்ட தான் முடிய மொத்தமா எடுக்க சொல்லி மொட்டை அடிக்க சொல்லிட்டான். மொட்டை அடிச்ச பிறகு எலிசபெத் தனியா இருக்கும்போது அவகிட்ட எனக்கு முன்னாடி வேற யாரையாவது நீங்க உயிர்ப்பிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்க எலிசபெத் கம்பெனி ரகசியத்தை வெளியில சொல்ல கூடாதுங்கிறதுனால டாபிக்க மாத்தி பேசி அவன் அந்த மேட்டரை கேட்க வரும்போதெல்லாம் இவ டாபிக்க மாத்திக்கிட்டே இருக்கிறா. அந்த டாபிக்கவே அவாய்ட் பண்ண பாக்குறா. இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோவும் அங்க இருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ யாரு கூடமே பேசாம தனிமையில் இருக்கிறத பார்த்த எலிசபெத் விக்டர் கிட்டவும் தாடிக்காரங்கிட்டவும் பேசாம நம்ம ஹீரோவை வெளி உலகத்துக்கு கொண்டு போய் மத்த மக்கள் கூட பழக விட சொல்றான். அப்பதான் அவன் கொஞ்சம் தேறி வருவான் அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த வெள்ளதாடி ஹீரோவோட உடம்பு வெளிப்புற சூழ்நிலையை தாங்கக்கூடிய அளவுக்கு இன்னும் ரெடி ஆகலன்னு சொல்ல விக்டரோ நாம முத மீடியாவுக்கு முன்னாடிதான் இந்த பையில ஃபர்ஸ்ட் காட்டணும், மீடியா முன்னாடி நாம ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இந்த ஆராய்ச்சி பண்றோம் அப்படின்னு இந்த ப்ராடக்ட்டை நம்ம மார்க்கெட்டிங் பண்ணணும், நம்மளோட ட்ரீட்மெண்ட்டை மார்க்கெட்டிங் பண்ணணும், இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொன்னதும் எலிசபெத் ஹீரோவோட அந்த கவனத்தை திருப்பி அவனை சந்தோஷமா வச்சிருக்க அவன் கூடயே கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கிறான். சரி, அதுக்கு அப்புறமாவது அந்த பைய கண்டதை யோசிக்காம அவன் பின்னாடியே சுத்தி வருவான்னு பார்த்தா அவனுக்கு இவனுக்கு முன்னாடி வேற யாரையாவது இப்படி உயிர்ப்பித்து இருக்கிறார்களா அப்படிங்கறத தெரிஞ்சுக்க ரகசியமா லேபுக்குள்ள நுழைஞ்சு அங்க இருக்கிற மைக்ரோ சிப்புகள்ல சில ஐட்டங்களை திருடிட்டு இவனுக்கு கொடுத்த அந்த டிவைஸோட உதவியினால அந்த மைக்ரோ சிப்புகள் எல்லாத்தையுமே பிளே பண்ணி பாக்குறான். அதை பார்க்கும்போதுதான் நம்ம ஹீரோவுக்கு சில உண்மைகள் தெரிய வருகிறது. அதாவது இவனை உயிர்ப்பிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய பேரை வச்சு இப்படி உயிர்ப்பிக்கிற அந்த முயற்சியை செஞ்சு பார்த்திருக்கானுங்க. அதுவும் இவன் விக்டரோட மைக்ரோசிப்பை போட்டு பார்க்கும்போது நிறைய முயற்சிகள் ஃபெயில் ஆகி அதுக்கப்புறம் ஒன்னு ரெண்டு பேரு சக்சஸ்ஃபுல்லா உயிர் தெரிஞ்சிருக்காங்க. ஆனா சைடு எஃபெக்ட்னால ரொம்ப கொடூரமா இறந்து போறதையெல்லாம் பார்த்து அதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறான். இவன் இப்படி இவனுக்கு முன்னாடி நிறைய பேர் உயிர்ப்பிக்கப்பட்டதையும் சைடு எஃபெக்ட்னால அவங்க செத்து போனதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான் இல்லையா, அதை நம்ம எலிசபெத் பார்த்துறோம். ஆனா யார்கிட்டையும் சொல்லாம ரகசியமா வச்சுக்கிறா. கட் பண்ணா விக்டர் எதிர்பார்த்த அந்த விழா நடந்துகிட்டு இருக்கு. மீடியா இந்த ஆராய்ச்சிகளுக்கு இன்வெஸ்ட் பண்ண அந்த இன்வெஸ்டர்ஸ் முதலீடு பண்ணவங்கன்னு எல்லாரும் முன்னிலையும் ஹீரோவை இவனுங்க லேப்ல உயிர்ப்பிச்சது அதுக்கப்புறம் இவன் இப்ப வரைக்கும் எப்படி இருக்கு நல்லா இருக்காங்கறது எல்லாத்தையுமே மீடியா முன்னாடி எடுத்து சொல்ல போறாங்க. ஹீரோவை அறிமுகப்படுத்த போறாங்க. நிறைய பில்டப் இத பத்தி கொடுத்துட்டு எல்லாரும் முன்னிலையும் மரணத்திலிருந்து உயிர்த்தளப்பட்ட முதல் மனிதன் நம்ம ஹீரோவை அறிமுகப்படுத்துறாங்க. எல்லாரும் எந்திரிச்சு நின்னு கை தட்டுறாங்க. ஒட்டுமொத்த கூட்டமும் ஆரவாரம் பண்ணுது. ஹீரோவையும் ஃபார்மாலிட்டிக்காக ரெண்டு வார்த்தை பேச சொல்லிட்டு நம்ம எலிசபெத்தை கூப்பிட்டு ஹீரோவை கொஞ்சம் ஓரமா உட்கார வச்சுட்டு மக்கள் முன்னாடியும் மீடியா முன்னாடியும் நம்ம ஹீரோவோட அந்த பழைய காதல் கரைய வேற எடுத்து சொல்லி சென்டிமெண்டா எல்லாரோட மனசையும் கொஞ்சம் கவர்ந்திழுத்து நாங்க அடுத்து ரெண்டாவதா உயிர்த்தள வைக்க போறது நம்ம ஹீரோவோட காதலி நயோமியா தான் அப்படின்னு மைக்ல அனௌன்ஸ்மெண்டா வேற கொடுக்குறாங்க. அதை கேட்டதும் மொத்த கூட்டமும் இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் ஆகி பயங்கரமா கைத்தட்டி ஆரவாரம் செய்யறாங்க. ஹீரோவுக்கு அந்த விக்டர் நம்ம பயதான் உயிர்த்தளப்பட்ட முதல் மனிதன் உருட்டுறாரு இல்லையா, அது வெறும் உருட்டுதான். தனக்கு முன்னாடி நிறைய பேரை உயிர்ப்பித்திருக்கிறான், அடுத்து நயோமிய வேற உயிர்த்தள வைக்க போறேன் அப்படின்னு உருட்டுறான். இந்த பொய்களை நம்ம ஹீரோவால சகிச்சுக்க முடியல. ஹீரோ டென்ஷன் ஆகுறான். ஆனா ஹீரோ எதுவும் பண்ணாம இருக்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி எலிசபெத் தான் பாத்துக்கிறான். இவன் அப்படியே உட்கார வச்சிருக்கான். ஹீரோவோ எத்தனை வருஷமானாலும் சரி ஏமாத்துறவங்களோ ஏமாறவங்களும் இருந்துகிட்டு தான் இருப்பாங்க. ரொம்ப கடுப்புல இருக்க விக்டரோ தன்னோட கம்பெனில இன்னும் யார் வேணாலும் முதலீட்டாளர்களாக சேரலாம், எவ்வளவு படம் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அதெல்லாம் கேட்க முடியாம அங்க இருந்து எதுவும் சொல்லாம தனியா வந்ததும் பின்னாடியே விக்டர் வந்து என்னாச்சுன்னு கேட்க ஹீரோவும் விக்டர் கிட்ட ஏயா எனக்கு முன்னாடி நிறைய பேரை உயிர்த்தல வைக்கிறேங்கிற பேர்ல எவ்வளவு கொடுமை செஞ்சிருக்கிற, எவ்வளவு பேரு சைடு எஃபெக்ட்னால செத்து போயிருக்காங்க, எவ்வளவு பேரை நீ சைடு எஃபெக்டால வச்சு கொலை பண்ணிருக்கிற, நீ ஆராய்ச்சி பண்ணணுன்றதுக்காக எவ்வளவு பேரை நரக குழியில தள்ளி இருக்கிற, நீ ஒரு பெரிய கொடூரையா அரக்கையா அப்படின்னு திட்ட விக்டரோ ரொம்ப கூலா நான் இந்த மனித குலத்தோட நன்மைக்காகத்தான் இதையெல்லாம் செஞ்சேன். ஆராய்ச்சின்னு வந்தா ஒரு வெற்றியை பாக்குறதுக்கு 100 தோல்விகளை பார்க்க வேண்டி இருக்கும். 100 தோல்விகளை நான் பார்த்ததுனாலதான் 100 பேரை இப்படி நான் பலி கொடுத்ததுனாலதான் இப்ப நீ ஓரளவு முன்னேற்றத்தோட என் முன்னாடி உயிரோட இருக்கிற, என்னோட முதல் சக்சஸ் நீதான் அப்படின்னு எடுத்து சொல்றாரு விக்டர். ஆனா நம்ம ஹீரோ இதையெல்லாம் கேட்டு கூல் டவுன் ஆகல. அப்படியே கோவத்தோடயே விக்டரை அடிக்க போறான். விக்டரோ நம்ம ஹீரோ கோவப்படுறது டென்ஷன் ஆகுது இதெல்லாம் சுத்த வேஸ்ட். ஹீரோவால விக்டரை எதுவும் செய்ய முடியாது. அதையும் தாண்டி விக்டரை நம்ம ஹீரோ ஏதாவது செஞ்சா கூட இழப்பு நம்ம ஹீரோவுக்கு தான். அதை நம்ம ஹீரோக்கு எடுத்து சொல்லி ஹீரோவை போய் படு அப்படின்னு அனுப்பிச்சு வச்சுறாங்க. அப்புறம் அந்த மிஷினோட தொப்புள் கூடிய அந்த கனெக்ஷனை கனெக்ட் பண்ணி வச்சுட்டு விக்டர் அங்க இருந்து போயிடுறாரு. ஹீரோ கடைசியா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் நயோமி கூடவும் கொண்டாடின அந்த பார்ட்டியை நினைச்சு பார்த்துட்டு வேக வேகமா நயோமியோட உடல் இருக்கிற அந்த டேங்க் பக்கத்துல போய் கட்டி பிடிச்சுக்கிட்டு எப்ப இவங்க என் உடம்ப அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி பதப்படுத்தினானுங்களோ 60 69 வருஷத்துக்கு முன்னாடி. அப்பயே அந்த உடம்போட என் உசுரும் போயிடுச்சு. அதுக்கு பிறகு இப்ப இருக்கிறது வெறும் ஜனம் தான், பணம் தான். இதுக்குள்ள உசுரே இல்ல, நான் உணர்வற்று நிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கான். அதே சமயம் இந்த பக்கம் நம்ம எலிசபெத் ஹீரோ ரூம்ல இல்லைன்னு தெரிஞ்சதும் அவன் எங்க இருப்பான் அப்படின்னு ஓரளவு கெஸ் பண்ணி வேக வேகமா நயோமியோட உடல் இருக்கக்கூடிய அந்த டேங்க் ஏரியாவுக்கு ஓடி வர்றான். ஹீரோ அங்க இருக்கிறத பார்த்துட்டு அவங்க கிட்ட ரொம்ப சந்தோஷமா, என்னப்பா உன் பழைய காதலை உயிரோட உன்ன மாதிரியே மறுபடியும் வரப்போறா, சந்தோஷம் தானே அப்படின்னு கேட்க, ஹீரோ இந்த மோசமான வெறும் மிஷினை நம்பி இருக்கிற இந்த வாழ்க்கை நரக வாழ்க்கை, இதை என் காதலி வாழவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் தற்கொலை பண்ணி இறந்து போய் கேன்சர்ல இருந்து ஒரு நொடி தப்பிச்சிட்டேன். எஸ், இதுக்கு முன்னாடி அந்த பதப்படுத்துற ஐடியாக்குள்ள போகணும்ன்றதுக்காக இவன் ஒரு செகண்ட் செத்து பொழைச்சான். ஆனா இப்போ நான் உங்ககிட்ட இருந்து தப்பிக்கணும்னா அதுக்கு நான் சாகிறது மட்டும்தான் ஒரே வழி. நான் இப்ப சாக தயாராக இருக்கிறேன்னு சொன்னதும் எலிசபெத்துக்கு அப்படியே அழுகையே வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம அவகிட்டவே எந்த மருந்து குடிச்சா சாகலாம் அப்படின்னு கேட்கிறான். எலிசபெத் நம்ம ஹீரோ மேல வச்சிருக்கிற அந்த லவ்னால ஓரமா போய் உட்காந்து கதறி கதறி அழுகிறான். எப்படியும் எலிசபெத் இந்த பையன் சாக உதவி பண்ணுவான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோட இவன் என்ன பண்றான், இவனோட நினைவுகளை எல்லாத்தையும் ஒரு தடவை ஃபுல்லா பார்த்து ரெக்கார்டு பண்ணி வச்சுக்கிறான் அந்த டிவைஸ்ல. சரி அவ வருவா, நமக்கு உதவி பண்ணுவா அப்படின்னு நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது எலிசபெத் நம்ம ஹீரோ கிட்ட இவன் எந்த மருந்து கொடுத்தா சாமா அப்படிங்கிற அந்த மருந்தோட அந்த விஷத்தோட பேரை சொல்லிட்டு அங்கிருந்து அழுதுகிட்டே போயிடுறான். ஹீரோவும் அவ சொன்ன அந்த பேரை லேப்ல தேடி அந்த விஷத்தை கையில் எடுத்துட்டு அந்த கெமிக்கலை கையில் எடுத்துட்டு இதுக்கு முன்னாடி இவன் ஒரு நொடி அந்த விஷத்தை குடிச்சு தற்கொலை பண்ண பார்த்தான் இல்லையா, அந்த நொடி அப்போ நான் செத்த பிறகு லேபுக்கு போன் பண்ண மறந்துடாத அப்படின்னு தான் காதலி நயோமி கிட்ட சொல்லிட்டு அப்படியே அவளை பார்த்தபடியே அவன் செத்து போயிருப்பான் இல்லையா. இவனோட அந்த பழைய உடலின் கடைசி உயிர்த்தொளி இருந்த அந்த தருணத்தை நினைச்சு பாக்குறான். இப்பவும் அதே மாதிரி விஷத்தை குடிச்சுட்டு நயோமியோட உடல் இருக்கிற அந்த இடத்துக்கு போயிட்டு அவளை இவங்க மறுபடியும் உயிர்த்தலை வச்சு டார்ச்சர் பண்ண கூடாதுன்னு அந்த டேங்கோட கனெக்ஷனையே பிடிங்கிட்டு ஓபன் பண்ணி விட்டுட்டு அப்படியே அந்த டேங்க் மேல கட்டி பிடிச்சபடி சாஞ்சபடியே உசுர விட்டுறாங்க நம்ம ஹீரோ. சரி நம்ம ஹீரோ எப்படியோ கடைசியா செத்து போயிட்டா அப்படின்னு பார்த்தா கட் பண்ணா மறுபடியும் நம்ம ஹீரோ உயிர்த்துல இருந்து கண்முழிக்கிறத காட்டுறாங்க. ஆரம்பத்துல நின்ன மாதிரியே நம்ம விக்டர் தாடிகார டாக்டர்னு இன்னும் சில பேர் நிக்கிறானுங்க. ஆனா இப்போ எலிசபெத்துக்கு பதிலா வேற ஒரு நர்ஸ் இருக்கிறா. அப்ப விக்டர் நம்ம ஹீரோ கிட்ட, என்ன பாஸ் சௌக்கியமா, 100 தோல்விக்கு பிறகான என்னோட வெற்றி நீ, அவ்வளவு ஈஸியா உன்னை விட்டுருமா, நீ எத்தனை தடவை செத்தாலும் உன்னை திரும்ப 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 உயிரோட கொண்டு வந்து நான் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருப்பேன்டா அப்படிங்கிறாரு நம்ம விக்டர். கடைசி வரை இந்த விக்டரோட ஆராய்ச்சிக்கு வெறும் எலி மாதிரி இருக்க வேண்டியதான் நம்ம ஹீரோவோட விதியோ என்னவோ. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.